ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. எந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு. எந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் கோயம்புத்தூர் அண்ட் அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. எந்த காலேஜில் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எந்த டிசிப்ளின் ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் டெக்னாலஜிலையும் மேனேஜ்மெண்ட்லேயும் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிடெக்கில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாமே பண்ணுறாங்க. பிஇயில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. எம்இயில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏல பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிடெக்குக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 65,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருங்க. எம்பிஏக்கு பார்த்திங்கன்னா 80,000 ஆவரேஜ் ஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். எம்இக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருங்க. பிஇக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். பிஇ லேட்ரலுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். பிடெக் லேட்ரலுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ்க்கு வருங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டி. சென்ட்ரல் லைப்ரரி வந்து எக்யூப்டு வித் புக்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப்டு டு ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் வந்து தி ஹிந்து இருக்குது, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, தினமலர் இருக்குது, மலையாள மனோராமா இருக்குது, தினமணி இருக்குது, இந்த மாதிரி நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி 6 டிபார்ட்மெண்ட் லைப்ரரிஸும் அவைலபிளாக இருக்குதுங்க கேம்பஸில். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 250 பாய்ஸுக்கு வந்து 60 ரூம்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க, 200 கேர்ள்ஸுக்கு வந்து 60 ரூம்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ரூம்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குது, வெல் வென்டிலேட்டடாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேர் இருக்குது, 24 ஹார்ஸ் வாட்டர் சப்ளைலாம் இருக்குங்க. லேப் ஃபெசிலிட்டிஸில் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் லேப் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் லேப் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் லேப் இருக்குது, மெக்கானிக்கல் லேப் இருக்குதுங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, செஸ் இருக்குது, கேரம் இருக்குது, த்ரோபால் இருக்குது, கபடிலாம் இருக்குதுங்க. அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அட்மிஷன் ப்ராசஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு இல்லைனா குவாலிஃபைங் மார்க்ஸை வச்சு தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.